நான் அவர் படம் நடிச்சிருக்கேன், எல்லாம் நடிச்சிருக்கேன். 9 மணிக்கு ஷூட்டிங்னா 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்கும். படம் ஓடுதோ ஓடலையோ நஷ்டம் ஏற்படாமல் படம் எடுத்து கொடுத்த மிகப்பெரிய இயக்குநர்களில் அவர் ஒருத்தர். எனக்கு ஒரு விஷயம் எப்பவுமே பிடிக்காது. எங்கள் டிராமாவில் ஒரு பாலிசி உண்டு, நாங்கள் எவ்வளோ லேட்டாக ஆரம்பித்தாலும் கரெக்டாக இதுக்கு முடிச்சிருவேன் அப்படிம்பேன். அந்த மாதிரி இருக்கணும் நமக்கு. காரணம் இது வந்து அடுத்தது சினிமா தியேட்டரில் டிக்கெட் வாங்கிக்கிட்டு உள்ளே வரத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரெஸ் பீப்புள் வராங்க. அன்றைக்கி வந்து இப்போ ஒருத்தர் லேட்டாக வந்தார், 10:30 மணிக்கு வந்தார். என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க, நான் இன்னும் ஆரம்பிக்கலைல்ல எனக்கு தெரியும் அப்படிங்கிறது. அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க சினிமாக்காரங்க மேலே, நிச்சயமாக சொன்ன டயத்தில் ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படின்னு. எதற்காக இதை சொல்கிறேன்னா, இப்போ நியூ நீங்கள்லாம் புது புதுமுகங்கள், டைரக்டராக இருக்கட்டும் ப்ரொடியூசராக இருக்கட்டும், சினிமாவில் வந்து சின்ன பட்ஜெட் படத்தில் 1 மணி நேரம் தாமதமானால் 1 லட்சம் ரூபாய் நஷ்டமாகும் அந்த தயாரிப்பாளருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும். சினிமா சம்மந்தப்பட்ட யாருமே அதில் ஒருத்தர் மட்டும்தான் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து போடுறாரு, பாக்கி எல்லாரும் பணம் வாங்குறவங்க. அந்த பணம் வாங்குறவங்க அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு கொள்கை இருக்கணும், நமக்கு பணம் கொடுத்தவன் போட்ட பணம் அந்த ஆளுக்கு திருப்பி வரணும், அந்த ஆள் நல்லா இருக்கணும்னு நினைச்சா சினிமா நல்லா இருக்கும். இல்லைன்னா சினிமா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் கூட கிளம்பிட்டேன், இல்லை இல்லை இப்போ நமக்கு டைமண்ட் பாபு சொன்னாருக்க இருக்கணும்னு சொல்லி எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான், யாருமேலையும் கோச்சிக்க முடியாது. யூனிட்டு எல்லாரும் ஆர்டிஸ்ட் வந்து மேக்கப் போட்டு ஷார்ட்டுக்கு ரெடியான பிறகு நம்ம யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அப்புறம் லைட்டு வருது, நமக்கு மைக் போட்டால் அந்த லைட்டும் எல்லாம் கீழே வச்சுட்டாங்க. சினிமாவில் நம்பியாருக்கு மட்டும்தான் வைப்பாங்க இந்த மாதிரி கீழேருந்து லைட்டு. நல்லவங்களை கூட இது கெட்டவங்களை காட்டும், ஆனால் பார்த்தா ஏகப்பட்ட நல்லவர்கள் உட்காந்துட்டு கீழேருந்து லைட்டை போட்டு வச்சுருக்கேன். எல்லா கேமராக்கும் ஒரு ஃபிக்சல் இருக்குது, அது அந்த இடத்துலேருந்து நடக்கும். இங்கே எங்கேயோ பக்கத்து ஊரில் உட்காந்து வச்சுட்டு அவங்களுக்கு இந்த லைட்டில் எடுனா அவங்க எப்படி எடுப்பாங்க? ஏன்னா இங்கே வந்து 500 பேரோ 300 பேரோ வரலாம், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த மீடியா பீப்புள் தான் நாளைக்கு இந்த சம்பவத்தை, இங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை 10 லட்சம் பேருக்கும் 20 லட்சம் பேருக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர்கள். முதல்ல அவங்களுக்கு உண்டான ஒரு ஃபெசிலிட்டியை நம்ம பண்ணியிருக்கணும். நான் இது எதற்காக சொல்கிறேன்னா, இதில் எல்லோரும் இருக்காங்க. நளினியெல்லாம் வெறும் ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட்டு, பாண்டியராஜன் எல்லாம் நாங்கள்லாம் எல்லாமே நாங்கள் இப்போது சீனியர் ஆஃப் பாக்யராஜ் உள்பட சீனியர் ஆஃப் தமிழ் சினிமான்னு சொல்ல முடியாது, சீனியர் சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு. யாரும் ஒன்றும் நீங்கள் நாங்கள் மறைச்சாலும் கண்டுபிடிச்சிட்டு போகிறீங்க. எல்லாம் தான் விக்கிபீடியாவில் இருக்குது, கூகுளில் இருக்குது, அதெல்லாம் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் இந்த படத்தில் ஒரு விஜே வீடியோ ஜாக்கி ஹீரோவாக நடிச்சிருக்கார், அவர் வரலை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நயன்தாரா வரல, த்ரிஷா வரலன்றாங்க. முதல் படம் நடித்த ஒரு ஹீரோவே வரலன்னா அவருக்கு தொடர்ந்து நம்ம வீடியோ ஜாக்கியாக தான் இருக்க போகிறோன்னு தாழித்தரமான ஒரு கொள்கை இருக்குதுன்னு நினைக்கிறேன். சினிமாவில் வரணும் அப்படின்னா சினிமாவில் நம்ம அவரை நம்பி ஒரு பணம் போட்ட ஒரு தயாரிப்பாளருக்கு மரியாதை கொடுக்குற மரியாதை இங்கே வந்து ஸ்டேஜில் உட்காந்துருக்கணும். இத்தனை சீனியர்ஸ் இருக்காங்க, இந்த இன்விடேஷனும் போயிருக்கும். ஆனால் அந்த தயாரிப்பாளர் பாருங்கள், அவருக்கும் நன்றி, வராத அவருக்கும் நன்றின்றார். இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். பாண்டியராஜன் எல்லாருக்கும் இப்போ இங்கே வேலை இல்லை, இங்கே உட்காந்துருக்குற அத்தனை பேருக்குமா வேலை இல்லை? அத்தனை பேருக்கும் வேலை இருக்குது. ஆனால் ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டு புதுசாக வரவங்க திரைப்படத்தொடரில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்து உட்காந்துருக்கோம், அவ்வளோதான். கல்யாணத்தில் மாப்பிள்ளை பொண்ணு தான் முக்கியம், ஆனால் அத்தனை பேரும் இருந்து ஏன் அச்சதை போடுறோம், இவங்க நல்லா இருக்கணும்னு அந்த மாதிரி வந்து உட்காந்துருக்கிற சீனியர்ஸ் தான். அந்த ரெஸ்பெக்ட் கூட அந்த பையனுக்கு இல்லைன்னா அது ரொம்ப தப்பு. அந்த பையன் அதை திருத்திக்கணும், உடனே நடவடிக்கை எடுக்கணும்லாம் சொல்ல முடியாது. சினிமாவில் வந்து ஒரு விஜய் ராமசாமி சொல்லுவார், இந்த பையன் எனக்கு அவர் பணமே கொடுக்கல, அவன் எப்படியாவது கடவுள் தண்டிக்கணும். கடவுள் என்ன தண்டிக்கிறது, அவன் எடுத்த படமே அவனை தண்டிச்சிருவோம் அப்படிம்பார். அந்த மாதிரி சினிமா மட்டும் கலியுகம் மாதிரி அங்கே செய்கிற தப்புகளுக்கு உடனடியான பலன் சினிமாலேயே கிடைக்கும், அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நிறையா விஷயங்கள் பேசணும். இங்கே இருக்கிற ஆளுக்கு 2 நிமிஷம் பேசினா கூட நைட் ஷோ வரைக்கும் கேன்சல் ஆகிடுங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நான் இங்கே இந்த சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் அனைவரும் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். அதே சமயத்தில் நீங்கள் எத்தனை படம் நடித்தாலும் உங்களை மூலதனமாக வைத்து பணம் போடும் தயாரிப்பாளர் மிக சிறப்பாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் நீங்கள் தொடர்ந்து இந்த துறையில் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். என்ன சொல்லணும், அப்புறம் ஃபோன் பண்ணி திட்டுவார், ராஜன் வந்திருக்கான்னு சொன்னேன், பயில்வான் வந்திருக்காரான்னு தெரியல. இருந்தாலும் அவங்க அங்கங்கே இருந்துட்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ராஜன் எழுத்து சரியில்லைன்னு இன்றைக்கி சொன்னாங்க, நானே விசாரிக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஒரு ஃபங்க்ஷன்னா வந்து நிற்கிறார் பாருங்கள், சீனியர் மோஸ்ட் சிட்டிசன், அவருக்கும் நம்முடைய
அவரெல்லாம் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன்.